ஹலோ, ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்கா? அவர் வெளியே போயிட்டாரே. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? எம்எல்ஏ பையன் என்ன தொடச்சிட்டு வரா சார். ஐயோ, அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான் சார். அவன் நெருங்கிட்டான் சார், ப்ளீஸ். டெலிபோன் பூத்து, ராத்திரி நேரம், யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு வச்சிரு. ஹலோ ஹலோ ஹலோ, பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா, இடம் சின்னதா இருக்கேன்னா? நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா, உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சுக்கோ. வரமாட்ட? வா வா. சுமதி, என்னம்மா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன நல்லாவே இருக்கு. ஏ கழுவி, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒண்ணாவே காசு தரேன், போ, ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா? நீங்க எம்எல்ஏ பிள்ளையா? போயிருங்க ஐயா. ஐயா போயிருங்க ஐயா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களை கெஞ்சி கேட்கறேன் தம்பி, அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சிவப்பா நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கழுவி. நீ நகர் கழுவி. ஆய், மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முரத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டத்துக்கு தான் நாங்க முரத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதும்டா. அடிச்சுவே. பின்ன இதை வச்சுட்டு பெஞ்சா மரமா வீச போறேன். போடா என்னையா வழக்கு பார்த்தா அடிக்கிற? இது 4 பேருக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னடா? 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி, இந்த பொண்ணு வழக்க தாயமா கையப்பிடிச்சிருக்கான். ஐயா, விளக்கு மாத்தால அடிக்காம வேலை பண்றது. பிள்ளைமா, எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? ஆறுலையும் சாவு, நூறுலையும் சாவு. பெரிய இடமா, பெரிய இடம், பெரிய இடம். பொம்பளை அச்சுன்னு பாக்குறேன். ஹலோ, ஐ போடா, ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா, என்னடா முறைக்குற? Oh.
இப்படி காத்து அடிக்குது, மனவரம் போல இருக்கு. இந்த பையன் எங்க போனாலே தெரியலையே. இந்த கருத்த மணிப்பயலோட சேர்ந்து எங்கேயாவது குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு கிடப்பான். ஒரு நாளாவது நேரத்தோட வந்து படுத்தமன் இருக்கானா? இன்னைக்கு வரட்டும். ஐயா வாங்கய்யா. என்னய்யா, ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்கய்யா. என்னய்யா பேசாம இருக்கீங்க? பேச மாட்டான் பேசிட்டான். போன பேசிட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் புடிச்சு இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினிய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்த கிழிக்க போறான்? இந்த ஏரியால ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏன் அவன் வெளியே வர சொல்ல? மாணிக்க சார், உங்களால முடிஞ்சு போச்சு. பொண்ணை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என் பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் டியூட்டி பாக்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. போயா ஏண்டா சேரி பசங்களா? அன்னைக்கு இந்த வெள்ளை அம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு புடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். நல்லா வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாத்துறேன். என் மேல கைய வச்ச அறுத்து அதையும் தான் பாத்துறேன்.
ஆணவம் அவமானி. வாழ்நாள் பூரா இத நீ நினைச்சு நினைச்சு சாகணும். உனக்கு கரும்புள்ளி தம்புள்ளி குத்தி உன்னை கழுத மேல ஏத்தி இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீல. இது நான் கும்பிடுற பத்தியம். நீ வரைய பாஞ்சாலி இந்த வரைக்கும் வந்து கிடக்குறான அர்ஜுன, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி. வருவான்டா வருவான். நான் கும்பிடுற அந்த ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான். நிச்சயமா வரத்தான் போறான். சத்தியமா வர.